கடந்த 2018 ஆண்டு இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் பரியேறும் பெருமாள். இந்த திரைப்படத்தில் நடிகர் கதிர் மற்றும் நடிகை கயலானந்தி நடித்திருந்தனர். இந்த திரைப்படமானது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த திரைப்படமானது பலராலும் பேசப்பட்டது. இந்த திரைப்படத்திற்கு விருதும் வழங்கப்பட்டது. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு தேவையான கதாபாத்திரங்களை செதுக்கி எடுத்திருப்பார். அதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம்தான் கதாநாயகனுக்கு தேர்வில் பிட்டு எடுத்துக் கொடுக்கும் டீச்சர் கதாபாத்திரம். இவர் திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு டீச்சராகத்தான் உள்ளார். இவரது பெயர் சுகந்தி. பாண்டிச்சேரியில் சில பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு நடந்து கொண்டிருந்த பிரெஞ்சு திரைப்பட ஷூட்டிங்கை பார்க்க போயிருந்தார். அப்போது ஷூட்டிங்கில் தனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று டைரக்டரிடம் கேட்டுள்ளார். ஷூட்டிங்கில் நடித்தாவது அதில் கிடைக்கும் வருமானத்தை பள்ளி மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம் என்று நினைத்த சுகந்தி அந்த வாய்ப்பை கேட்டுள்ளார். ஆனால் தனக்கு நடிப்பில் அனுபவமும் கிடையாது என்று சொல்லியுள்ளார். இதனால் அந்த டைரக்டர் இரண்டு வசனங்களை கொடுத்து சுகந்தியை பேச சொல்லியுள்ளார். சுகந்தியும் வசனங்களை அருமையாக பேசியுள்ளார். இதை பார்த்த இயக்குனர் ரொம்ப நல்லா பண்ற என்று பாராட்டியுள்ளார். அதன் பின்பு சுகந்தி நிறைய திரைப்பட வாய்ப்புகளை தேடி வந்தார். அப்போதுதான் மாரி செல்வராஜ் இயக்கக்கூடிய பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலும் தனக்கு ஒரு வாய்ப்பு தரும் கேட்டுக்கொண்டார். ஆனால் ஆரம்பத்தில் சுகந்தியின் மேல் மாரி செல்வராஜுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை கொடுத்தார். சுகந்தி அற்புதமான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருந்தார். 5 நிமிடம் வரும் கதாபாத்திரம் என்றாலும் கூட அந்த காட்சியின் மூலமாக ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து விட்டார் நடிகை சுகந்தி. அதன் பின்பு சூப்பர் ஸ்டார் நடித்த கபாலி திரைப்படத்திலும் தனுஷ் நடித்த வடசென்னை திரைப்படத்திலும் நடித்தார். இன்னும் இவருக்கு பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நடிகை சுகந்தி தற்போது விதவிதமாக போட்டோ ஷூட் நடத்தி வருகிறார். சமீபத்தில் அவரது புகைப்படங்களை பார்த்து ரசிகர்கள் மிரண்டு போய் நடிகை சுகந்தியா இது? பரியேறும் பெருமாள் படத்தில் தேவதை என்று சொன்னதில் தப்பே கிடையாது. இவர் உண்மையில் தேவதை மாதிரி தான் இருக்கிறார் என்று பாராட்டி வருகின்றனர்.